வந்து ஒரே இண்டி காலி அவ்வளோதான், சும்மா தெரிச்சுன்னு போகணும். ஆகியாஸ் எல்லாருக்கும் வணக்கம், நான் கேமர் மணிகடன் பேசுகிறேன். நம்ம பார்க்க போகிற கேம் வந்து நீங்களே கண்டுபிடிச்சிருப்பீங்க, ஃப்ரீ ஃபயர் இந்தியா. இந்த ஃப்ரீ ஃபயர் இந்தியானா ஃப்ரீ ஃபயர் மேக்ஸன்ஸ் மேக்ஸ் தான். இந்த கேம் நான் அவ்வளோவா விளையாடுறது கிடையாது, இது ஃபஸ்ட் டைமே விளையாடுற அந்த கேம் பிளே. ஆல்ரெடி நான் வந்து 2-3 வருஷம் முன்னே விளையாடின இந்த கேம் பிளே. டைம் வஸ் ஸ்டார்ட் ஆச்சு கவுண்ட் டவுன். இப்போ இங்கே இறங்கி இந்த லைனில் வந்து என்னென்ன நடக்க போகுதுன்னு அதுதான் கைஸ். இப்போ வந்து இந்த லைன் வந்து சர்வே பண்ணணும், சர்வே பண்ணி யார் லாஸ்ட் ஆகிறாங்களோ அவங்கள தான் வந்து ஜெயிக்கிற மாதிரி. இது பப்ஜி மாதிரி இருக்குது, பப்ஜி மாதிரி இருந்தாலும் ஃப்ரீ ஃபயர் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குதுன்னு சொன்னாங்க நிறைய பேர். நிறையா லூட் அடிக்கலாம், இந்த மாதிரி அடிக்கலாம்னு சொல்லியிருக்கிறாங்க. பாப்போம் என்ன மாதிரி நடக்குதுன்னு. ஃபஸ்ட்டு நான் இந்த லைன்லேருந்து எல்லாம் ஓரம் இறங்குவாங்க, எனக்கு அந்த முன்னாடி இருக்கிற இதில் வந்து இறங்கலாம்னு பிளானில் இருக்கிறேன். ஓகே, இப்போ அங்கே இறங்கினுக்கிறேன், சேஃப் ஜோன் வெளியிலேருந்து இறங்கினுக்கிறேன். இப்போது இந்த லைனில் வந்து என்ன என்னென்ன மெட்டீரியல்ஸ் இருக்கும், மெட்டீரியல்னால் கன்னு தான், துப்பாக்கி ஏதாச்சும் இருந்தால் எடுத்து பழக்க வேண்டியது தான். இந்த லைன்லேயே எல்லாம் எடுத்துகிட்டு லூட் எடுத்துகிட்டு போகிற மாதிரி சவன்னு போட்டிருக்குது லைனில். பாப்போம் என்ன நடக்குதுன்னு. எனக்கு தெரிஞ்சு இந்த மாதிரி ஓரத்தில் ஆளுங்க வருவாங்க இல்லையான்னு நீங்கள் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இந்த லைனில் எதுவுமே இல்லைன்னு நினைக்கிறேன். இது நேராக இப்போ வந்து காயின்ஸ்லாம் இருக்குது, என்னன்னே தெரில. திடீர்னு காயின்ஸ்லாம் கொடுக்க ஆரம்பிச்சிடறாங்க அதிசயமாக, என்னன்னே தெரில. பாப்போம் என்ன நடக்குதுன்னு. அங்கேயும் லூட் பேக்குது. இப்போ என்ன வராது என்னன்னே தெரில. ஃபஸ்ட்டு அங்கே பார்த்துட்டு அதுக்கப்புறம் வந்து மற்ற வேலை பார்க்கலாம். இது நம்பர் மாதிரிக்குது, ஷூட் பண்ணதை சாகுமா? ஷூட் பண்ணால் வரல, இது ஷூட் பண்ணால் வராதுன்னு நினைக்கிறேன், தெரிஞ்சுது. ஷூட் பண்ணேன், இப்போ வந்து ஒர்க் ஆகுதா? க்ளோவால் இது இதாகல. இதில் எதுதான் என்ன பண்ணால் வரும்னு தெரியலையே. மறுபடி கன்று எடுக்கிறேன், இது என்ன என்ன பொறுத்து மறுபடியும் இதாகுமா தெரியலையே. இதுக்கு ஏதாச்சும் ஓ வண்டாயா இனிமே போடு போடு போடாத போடு ஹெட்ஷாட் கமான் கமான் ஓடுற ஓடுற அடி அடி ஸ்கோப் போட்ட டி காலி ஹெட் ஷாட்டு ஆளு காலி காய்ஸ். சும்மா மேலேருந்து ஒருத்தன் கீழே வந்தான், அவன் காலி. என்ன பரமேசிவன் எப்படி அந்த மாதிரி மேலேருந்து ஒருத்தன் வந்தான் பாருங்க, காலி ஆகணும். இப்போ உள்ளே போயிட்டு உள்ளே அவன் நினச்சிருந்தா அவனையும் போட்டு தள்ளிட்டு அதுக்கப்புறம் வந்து வெளில பார்க்கலாம். இது ஃப்ரீ ஃபயர் காயின்ஸ்ன்னு சொல்லி இது ஒன்று இருக்குது. இப்போ இந்த லைன்லேயே வந்து ஏதாச்சும் ஆளுங்க இருந்தாங்கன்னா சும்மா போட்டு பழக்க வேண்டியது தான். இது வந்து டூல் ரிப்பேர் பண்ணுற பாக்ஸ், அப்போ பார்த்துது. இது ஹீலிங் போர்ஷன் தானே, இது நமக்கு யூஸ் ஆகுமா? ட்ரை பண்ணி பார்ப்போம். ஆனால் இது ஹீலிங் போர்ஷன், அந்த லைனில் மட்டும் ஹீலிங் ஆகுது, சுற்றி லைனில் வெளியே வந்தால் ஹீலிங் ஆகாதா இது? அப்போ இது அவ்வளோதானா, இது சும்மா இது சும்மா பொம்மைக்கு வச்சுக்கிறது, சும்மா ஹீலிங் இங்கே மட்டும் ஹீலிங் ஆகிற மாதிரி. இந்த மாதிரி மின்ற மாதிரி தான் வச்சுக்கோங்கன்னா எத்துருவோம், ஏன்னா நாங்கள் வந்து ப்ரோ பேர்லாம் கிடையாது, இப்போ ஜஸ்ட் ஆர்டினரி பிளேயர்ஸ். ஆனால் சில பேருக்கெல்லாம் வச்சுக்க மின்றதெல்லாம் கண்டுக்கவே மாட்டாங்க, போட்டு பொல பொலம் பொழுக்குது எந்த கண்ணு கடிச்சாலும். இதுவும் இங்கேயும் அதே மாதிரி தான் இருக்குது, மேலேயும் ஏற முடியல என்னால். இப்போ எனக்கு தெரிஞ்சு இது ஏதாச்சும் ஷூட்டிங் பண்ணால் தான் வரும்னு தோணுது. ஆமாம் கரெக்டாக ஷூட்டிங்லாம் தான் வருது மெட்டீரியல்ஸ்லாம். ஓகே நல்ல மெட்டீரியல் எடுத்துக்குன்னு. ஆனால் இதில் ஒன்று இதில் வந்து என்ன ஜோக்குனா, சில ஃப்ரெண்ட்ஸுக்கு சொல்லுவாங்க இது வந்து இந்த மாதிரி லூட்டிங் எடுத்துகிட்டு ஒருத்த வருவான், அவனை அசால்ட்டாக போட்டு முடிச்சிட்டான் வச்சுக்கலேன், அப்புறம் வந்து அவன் கிட்டே இருந்து லூட் எடுத்துடலாம். ஏன்னா அவன் வந்து ப்ரோ பிளேயர் கிடையாது, அதாவது ப்ரோ பிளேயர் கிடையாது, ஆர்டினரி பிளேயர் தான் சொல்லி கரெக்டாக கெஸ் பண்ணிடுவாங்க. ஆனால் நாங்கள் என்ன தான் பண்ணுவோம், எங்களை மாதிரி மீடியம் விளையாடுற பிளேயர்ஸ்லாம் இது மாதிரி எல்லாம் எத்தனை போயிடுவோம். ஆனால் எங்களை போட வரும்போது கரெக்டாக நாங்கள் அவங்கள வந்து கரெக்டாக ஷூட் பண்ணி முடிச்சுடுவோம், அவ்வளோதான். ஆனால் இதில் வந்து மெடிக்கல் கிட்டையில் தேச்சு எனக்கு தெரிஞ்சு இங்கே எவனோ எனிமி இருக்கிற மாதிரி தோணுது. பார்ப்போம் எவன் இருக்கிறான்னு. இந்த லைனில் எவனுமே இப்போ இல்லை, சேஃபாக போவோம், அவன் வரான்னு தெரில. இந்த பப்ஜிலலாம் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான ஒரு இதில் ஒரு ஸ்லைடு அப்படியே கீழே வலிச்சிக்கினே போகிற மாதிரிலாம் இருக்கும். இந்த இது ஓகே தச்சு. இந்த லைனில் எதுவுமே இல்லை போல இருக்குது, வெறும் ஃப்ரீ ஃபயர் காயின்ஸ் மட்டும் இருக்குது. இப்போ இந்த லைன்லேயும் எடுத்துகிட்டு என்ன பண்ணால் கரெக்டாக பார்ப்போம். மேலே ஏறி ஆச்சு ஸ்னைப்பர் வந்து ஏம் பண்ணி அடிக்கலாம், அதுதான் வசதியாக இருக்கும் நம்மளுக்கு. வாஸ்தமாக வருது அதானே, நம்ம புதுசாக வருது, சொல்லுங்கள் பார்ப்போம்.
லைனில் யாருமே இல்லை. உக்கானே இருந்தால் வச்சுங்களேன் அவ்வளோதான். மேலே இந்த இது என்னது அது அது நீங்கள் எதுவும் சொல்லுவீங்களே, அந்த லேயர் தாண்டி போனால் இது பவர் கம்மியாக ஒன்று, பவர் லைஃப் கம்மியாக ஒன்று, அந்த மாதிரி தான் ஆகும் எனக்கு தெரிஞ்சு. இப்போ நான் வந்து கரெக்டாக இப்போ அந்த லேயர் தாண்டி வரத்துக்குள்ளே இப்போ இங்கே எதுவும் ஓடணும். ரெடி ஸ்டார்ட், கீழே குதி. ஐயோ அவசப்பட்டு குதிச்சிட்டேங்க அப்பா. ஒருத்த எவனும் வாயோ மேலேருந்து ஓடு 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 நிற்காம ஓடு 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 ஓடு. அது எதுவும் ஸ்பெஷல் பவர் போலக்குது. இது மேலேருந்து வந்துச்சு திடீர்னு. இப்போது இந்த லைன்லேருந்து எச்சு அடிக்கணுமா? இப்போது இந்த லைனில் என்ன இருக்குமே தெரியல எனக்கு. இப்போது இந்த லைனில் ஆள் எவனாச்சு வர வாய்ப்பு இருக்குது. ஏன்னா இது ஒரு கேம் லூட் தானே. அடிக்கிறதுக்கு ஆள் கண்டிப்பாக எவனாச்சும் உள்ளே வருவான். இந்த கேமை மணிக்கு இந்த போட்டு தள்ளுவான். பார்ப்போம் எவன் வரான்னு. இதை லோட் பண்ணி வச்சுரு சேஃப்டிக்கு. வண்டி எறா சண்முகம் டக்குன்னு போயிட்டு எல்லாம் பொருள் எடுத்துக்கிட்டு வந்துடலாம். கண்ட்ரோல் இல்லாமல் போது யாரும் இறங்கின மாதிரி இருந்துச்சு. இல்லை இல்லை அது மனப்பிராந்தியாக இருக்கும். இப்போ இறங்கிட்டு இனிமேல் பக்கத்தில் ஐயோ காய்ஸ் நாங்கள் ஐயோ கவனிக்கலையே கார் ஓட்டது இல்லையா பார்க்கலையே. எங்கக்கிறான் எங்கக்கிறான் பாரு 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 அங்கே இருக்கிறான் பாரு. வந்து ஒரே இடி காலி அவ்வளோதான். சும்மா தெரிச்சுன்னு போகணும். சாவிடா ஐயோ சாகலை சாகலை. இதுக்கு மேலே முடியாதுடா போடுறோம். ஐயோ மிஸ் ஆகிடுச்சு. இதுக்கு மேலே இப்போ அடிக்கன்னு தெரியல. அவன் இங்கே வச்சுக்கா தெரியலையே. எங்கடாக்குற இப்போ தான் பார்த்தேன் எங்கே போனே. ஆஹ் அவ்வளோ போட்டுக்கலாம் ஐயா. ஸ்கோப் போட்டு அடிக்க முடியும். ஸ்கோப் போட முடியுமா? இல்லை வரல. மறுபடியும் கன்னு மாற்றி வச்சா ஷார்ட் ரேஞ்ச் கன்று வச்சா தான் கரெக்டாக இருக்குப்பா. டபுள் கில்லு. இப்போ வந்து இந்த லைனில் இருக்கிறது எல்லாமே பொருள் நம்ம எல்லாம் அமைக்கிட்டு ஓட வேண்டியது தான். எதுவும் மின்னுது அது என்னன்னே தெரில. க்ளோவாடா க்ளோவாலாம் மின்னும் அப்படியே. எனக்கு ஒரு ஐடியாவும் இல்லை. ஏன்னா நான் இப்போ ஃபஸ்ட் டைம் தான் கேம் பிளே ஆடுறேன். நீங்கள் யாராச்சும் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கப்பா, லைக் பண்ணுங்கள். இன்ட்ரெஸ்ட் இருந்தால் சொல்லுங்கள். மறுபடியும் இந்தமாதிரி கேம் பிளே இங்கே ஒன்று போடலாம். நம்ம வந்து கேம் பிளே அடுத்த வாட்டி கேம் பிளே போடும்போது ஆளுங்க பசங்க யாராச்சும் இருந்தீங்கன்னா ஒரு கீழே வந்து கமெண்ட்டில் நீங்கள் வந்து உங்கள் ஐடி சொல்லாதீங்க. ஐடி சொன்னால் பிரச்சனை ஆயிரும். ஐ மீன்னு சொல்லி ஒரு மெசேஜ் மட்டும் ஒரு டைப் பண்ணுங்கள். அவங்களுக்கு மட்டும் நான் பிரச்சனைலாம் இமெயில் ஐடி இது இமெயில் ஐடியில் அமுச்சு விடுங்க. இல்லைன்னா வாட்ஸ்அப்லேயும் அனுப்பிச்சு விடுங்க. நம்ம ஒரு மேட்ச் மாதிரி போட்டு ஒரு விளாட்லாம் ஜாலியாக. ஃப்ரீ ஃபயர் இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்க மட்டும் நீங்கள் சொல்லுங்கள். இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் நீங்கள் பாருங்கள். நாங்கள் கேம் பிளே வந்து ஃபன்னியாக தான் விளாடுவோம். இப்போ பாருங்கள் நான் பாட்டு எங்கேயோ ஓடுனுக்கிறேன். இப்போ இந்த லைனில் ஏதாச்சும் இருக்குமா சொல்லிட்டு ஒரு தேடுறானா உள்ளே ஒன்றுமே இருக்காது. இவர் அங்கே ஷூட்டிங் வந்து இதாகுது. நான் எதை கிளிக் பண்ணுறேன்னு எனக்கு தெரியல. அது மட்டும் கரெக்டாக உள்ளோடய இது பண்ணிக்கிறேன். ஏன்னா விளையாட்டு ரொம்ப நாள் ஆச்சுங்க. அவ்வளோ இதெல்லாம் கிடையாது. ஓரளவுக்கு ஆடுவான் அவ்வளோதான். இப்போ இந்த லைனில் வந்து குளோவால் ஏதோ இருக்க மாதிரி காமிக்குது. இது என்னடா இது காருக்கா? சரி எடுத்துன்னு போனோம் ரைட். இங்கேருந்து சல்லுன்னு போயிட்டு குளோவால் முடிட்டு அங்கேருந்து ஏதோ ஓட வந்துட்டாங்களா பக்கத்தில் பங்காளிங்க. இந்த பங்காளிங்கிறது எஸ்கேப் ஆகுது தான் பெரிய விஷயமா இருக்குது. இப்போ இவங்ககிட்ட வந்து ஸ்கிட் அடிச்சு ஒன்று ஒன்று எஸ்கேப் ஆகணும். இல்லைன்னா அதுவும் ஏ இங்கே ஒருத்தங்கிறான் ஐயா. சொந்தக்காரங்களும் ஒன்றா தான் இருக்கிறாங்க போலுக்குது. எவனுமே தந்தினே இல்லை போலுக்குது. இவங்க வந்து எவ்வளோ முடிக்கிறது எவ்வளோ முகலே அடிச்சுக்கிறது அவங்க யாருங்கிறாங்களோ அவங்களுக்குள்ளே வைக்கிறது. நல்லா பண்ணுறீங்கடா கேம் பிளே. இப்போ இங்கே வந்து எவனாச்சும் இருப்பான். ஆனால் சிங்கிள்ஸ் தான் போட்டிருக்கேன். டீம் மாதிரிலாம் எதுவும் போடல. கார் நின்றுங்க இருக்குமானா இருப்பான்னு நினைக்கிறேன். பார்ப்போம். அங்கே போயிருக்கான். பக்கத்தில் வந்து கரெக்டாக ஒரு ஐயோ அர்ஜென்டில் ஒரு அவசரத்தை திருப்பிட்டேன். ஆனால் காருக்கு டேமேஜ் ஆனால் கண்டிப்பாக பிளாஸ்ட் ஆகிற மாதிரி எனக்கு தெரில. உண்மையாக வந்து இந்த ரோடு நினச்சிடுச்சுன்னு. ரைட்டு உள்ளே பூந்து வேண்டியது தான். பின்னாடி ஒரு எனிமி வரான்ப்பா பின்னாடி. என் தெரிஞ்ச வரைக்கும் பின்னாடி ஒரு எனிமி முன்னாடி ஒரு எனிமி. என்னடா அது ஸ்லோ ஆகிடுச்சு நினச்சேன். இல்லை இல்லை நம்ம பண்ண தப்பு தான். நம்ம ஸ்லோ பண்ணிட்டோம். இப்போ வந்து கரெக்டாக இப்போ இதுக்குள்ளே இது இந்த லைனில் இருக்கிறான்னா ஆஹா ஆள் யாரும் வரான் போலுக்கு. வர மாதிரி தெரியுதே. வச்சிடறா சண்முகம் ஆள் இருக்கிறாங்க. ஷார்ட் கன் எடுத்துக்கோ. ஷார்ட் ரேஞ்ச் அடி
ஐயோ எங்கடா அடிக்கிற டே, ஒன்று ஒழுங்கா ஒரு இடத்துல இடறா, அச்சிச்சிர அச்சிச்சிர அந்த பொண்ணு. பொண்ணா பையனா எவன் கேரக்டர்லக்கிறான் எனக்கு நான் தெரியுதா போகுது. ஹீலிங் பண்ணாச்சுப்பா, ஹீலிங் பண்ணி முடிஞ்சிச்சு. இப்போ கரெக்டாக வந்து எஸ்கேப் உள்ளே போய் அடிக்க வேண்டாம், ஃபைனல் ஃபைட் ஸ்டார்ட் ஆக போகுது. இப்போ தான் இந்த பொண்ணு கீழே இருக்குது, மேலே இருக்கா கீழே இருக்குதானா, வண்டி வருது. ஷாட்கன் கிட்டு வச்சுக்கிறேன் நான், ஷாட்கன் அடித்தா தாங்குமா தெரியல. லாங் ரேஞ்ச் தச்சிரா போடு. ஐயோ மிஸ் ஆயிடுச்சிரா. இப்போ இதுக்குள்ளே போய் அடிச்சா தான் கரெக்டாக இருக்கும் எனக்கு தெரிஞ்சு. ஷார்ட் ரேஞ்ச் அதுக்கே நீ ஓடின்னு போய் எடுத்துக்கலாமே கரெக்டாக. ஐயோ லைஃப் போகுது, லைஃப் போகுது கரெக்டாக. அங்கே போதுறா பாடுறா போடு. ஐயோ ஷார்ட் ரேஞ்ச் பத்தாது, லாங் ரேஞ்ச் வேணும் எனக்கு தெரிஞ்சு. இதாச்சு பண்ணணுமே இப்போ, இது ஜம்ப் அடிச்சுட்டு போனாதான். அடி எடு ஜம்பு போடு 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 ஹெட்ஷாட். ஐயோ போச்சுரா லைஃப், ஐயோ ஓடுறா. அடச்சே கடைசி நிமிஷத்தில் வந்து தோத்துட்டேனே. ஆனால் ஃபஸ்ட்டு கேம் பிளேல வந்து கொஞ்சம் இப்படி வருவான் நான் நினச்சி கூட பார்க்கல. சுற்றி ஆ சுற்றி வந்து அடிப்பான், நம்மளுக்கு இன்னும் ஸ்கில்லு கற்றுக்கணும் கைஸ் தெரிஞ்ச வரைக்கும். இப்போ வந்து சில்வர் த்ரீனா கோல்டு ஒன்னா, இப்போ தான் கோல்டுக்கே வரேன். நானும் ரொம்ப வருஷம் ஆச்சு விளையாடி. சரி எப்படி என்ன டாப் த்ரீயாப்பா சூப்பர் ஃபஸ்ட்டு கேம் பிளேல. சரிங்க கைஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். Thank you.